வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்க இருப்பதால் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஷ்ணு வழங்குகிறார். விஷ்ணு, பல்வேறு இடங்களிலிருந்தும் வந்து பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? வேளாங்கண்ணி புதிய ஆரோக்கிய மாத பேராலய ஆண்டு திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வருவார்கள் என எதிர்பார்க்கும் நிலையில், கொடியேற்ற விழாவில் மட்டும் சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது கொடியேற்ற விழாவிற்கு பங்கேற்பதற்காக சென்னை, திருச்சி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும், கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கோவா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் பேருந்து மற்றும் ரயில் மூலமாகவும் வேளாங்கண்ணியில் குவிந்துள்ளனர். மாலை சுமார் 5:45 மணியளவில் கொடி ஊர்வலம் புறப்பட்டு கடற்கரை சாலை, அரை நடுத்தரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் பேராலயம் வந்தடையும். அப்போது தஞ்சை மறை மாவட்ட ஆயர் தேவதாஸ் ஆம்புரோஸ் கொடியினை புனிதம் செய்யப்பட்டு சரியாக 6:30 மணியளவில் கொடியேற்றம் என்பது நடைபெறும். அப்போது அங்கு குவிந்திருக்கும் மக்கள் மரிய வாழ்க என விண்ணை பிளக்கும் அளவிற்கு அந்த கோஷங்களை எழுப்புவார்கள். அப்போது அதிர்வேட்டுகள் முழங்க பேராலயம் முகப்பு முழுவதும் மின் விளக்கு வந்து ஜொலிக்கும். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பெருந்தொற்று காரணமாக பக்தர்கள் பங்கேற்பின்றி எளிமையாக நடைபெற்றதால் இந்த ஆண்டு லட்சக்கணக்கான வருவார்கள் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் எதிர்பார்க்கப்படுதல் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் போக்குவரத்து துறை மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் தலைமையில் நாகை, திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயுதப்படை மற்றும் சிறப்பு காவல் படையைச் சேர்ந்த சுமார் 1800 காவலர்களும் 200 ஊர்காவல் படையும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் கண்காணிப்புக்க உயர் கண்காணிப்பு கோபுரங்கள், நாளிலா விமானம், மேலும் பேராலயத்தை சுற்றி பேராலயம் சார்பாக 700 கண்காணிப்பு கேமராக்கள், காவல்துறை சார்பில் 60 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு விரிவான பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பக்தர்கள் மட்டும் பொதுமக்கள் பேராலயத்துக்கும் காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பார் ஜவஹர் கேட்டுக்கொண்டார். உங்களிடையே தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விஷ்ணு.